மேஜரா உங்கள்ட்ட சொன்னேன்ல ஜி, உங்கள்ட்ட அந்த சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன்னு சொன்னேன்ல, சர்வர் எப்படி கில் பண்றதுன்னு. அதாவது பை டிஃபால்ட் உங்க சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டா, அதை கில் பண்ணிட்டு நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும் நீங்க, நெட் ஸ்டாப் மேங்கோ டிபின்னு அட்மினிஸ்ட்ரேட்டரா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் திஸ் கமாண்ட். ஓகேவா? இந்த கிட்ஹப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எடுத்தீங்கன்னா எல்லாம் ரீட்மீல இருக்கு. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண இது இருக்கு பாருங்க, ஸ்டார்டிங் த சர்வர் டிபி பார்த்து நான் சொன்னல டி டேட்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணனா இது வந்து ஷெல்லோட அந்த கன்சோல்ல போகுமா இல்ல மேங்கோ டிபியோட கன்சோல்ல? இல்ல ஜி, சும்மா நார்மல் கன்சோல் போயிட்டு இது வந்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட். இல்ல இல்ல, ரெண்டு கன்சோல் வரும். நீங்க ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, ஏன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு விண்டோஸ்ல சர்வீஸா ஸ்டார்ட் ஆயிடுது, அதனால நீங்க சர்வரை ஸ்டார்ட் பண்ணல. இப்ப நீங்களே கில் பண்ணிட்டீங்கன்னு வச்சு சர்வர், நீங்க சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் மேங்கோ ஷெல் தனியா பண்ணும். ஓகே, புரியுதா? இப்ப நான் பண்றேன்ல, இப் யூ சி மீ டூயிங், ரெண்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு ஒன்ல யூ வில் ஸ்டார்ட் த சர்வர். இது சர்வர் ஸ்டார்ட் பண்ண மேங்கோ டி போட்டீங்க. இன்னொன்னு வந்து ஸ்டார்ட் பண்ண இதில் பண்ணலாம். என் அப்ளிகேஷனுக்குள்ளேயே பண்ணுறேன்னா இங்கே கூட பண்ணலாம். நீங்கள் ஓகேவா? ஸோ இது ஷெல்லு. ஓகேவா? ஷெல்லை கிரியேட் பண்ணிட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த திங்க வி ஸ்போக் அபவுட் எஸ்டர்டே என்ன, மெயினாக நேற்று பேசினது வந்து நான் டேட்டா டைப்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஓகேவா? மேங்கோ டிபியில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது? யூ ஹாவ் அ டெக்ஸ்ட்டு, பூலியன், நம்பரு. ஓகேவா? இன்டீஜர், நம்பர் லாங். நம்பர்லே மூணு டைப் இருக்கு, இன்டீஜரு, நம்பர் லாங்கு, நம்பர் டெசிமல். ஆப்ஜெக்ட் ஐடி, ஐஎஸ்ஓ டேட்டு, டைம் ஸ்டாம்ப்பு, எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ், அதே. ஆப்ஜெக்ட் ஐடின்னு ஒரு டைப் இருக்குல்ல, ஐடியோட இது வந்து ஆப்ஜெக்ட் ஐடின்னு வரும் நம்மளுக்கு. ஓகேவா? இது ஆப்ஜெக்ட் ஐடி. எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ், அதே. எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன சொல்றேன்னா, இந்த இன்சர்ட்ல கூட பார்ப்பீங்க, டாக்குமெண்ட்குள்ள டாக்குமெண்ட் இருக்கிறது தான் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ். ஒரே லெவல்ல இருக்கு அந்த டாக்குமெண்ட். இன்சைட் டாக்குமெண்ட், இஃப் யூ ஹாவ் அனதர் டாக்குமெண்ட், இட் இஸ் கால்ட் எம்பெடட் டாக்குமெண்ட். ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து அதே சான்ஸ். ஓ, இது அப்புறம் இந்த ஹாபீஸ் குள்ள வந்து டைட்டில் போடுறீங்க, அத சம்திங் லைக் திஸ். ஏனா ஒரு டாக்குமெண்ட் குள்ள டாக்குமெண்ட் போட முடியும், ஆனா நீங்க ரிலேட்டட் எஸ்கியூஎல் டிபி தான் போனீங்கன்னா அதுக்கு தனி டேபிள் தான் போடணும். கரெக்டா? இந்த உள்ள போடுறதே யூ கேன் கோ டில் 100 லெவல்ஸ், 100 மேக்ஸிமம், அதை தாண்ட கூடாது. 100 லெவல்ஸ் வரைக்கும் உள்ள போகலாம். அப்புறம் சிங்கிள் டாக்குமெண்ட்டுக்கு சைஸ் வந்து 16 MB ஒரு டாக்குமெண்ட்டுக்கு. ஓகே, 16 MB மேக்ஸிமம் சைஸ், அது தாண்ட. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 16 MB மேக்ஸிமம் சைஸ். இது எல்லாம் எழுதியிருக்கேன் இதில். 100 levels of embedded document, single document should be less than 16 MB. இது எல்லாமே நான் சொன்ன டேட்டா டைப்ஸ் வந்து மேங்கோ டிபி டேட்டா டைப்ஸ். ஓகேவா? நீ ஆனால் ஷெல்லேருந்து இதை பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ இட் டிஃப்ரெண்ட்லி. இப்போ ஷெல்லேருந்து பண்ணணும்னா யூ ஹாவ் டு சே நம்பர் இன்ட், ஏன்னா ஷெல் இஸ் பில்ட் ஆன் நோடு. அதனால ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒன்றுன்னு கொடுத்தாலே அது டபுளாக தான் சேவ் ஆகும்.
ஏன்னா அது தெர் இஸ் நோ, ஏன்னா அது டிஃப்ரென்ஸ் இல்லை, டெசிமலுக்கும் இன்டிஜர் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால பை டிஃபால்ட்டு டெசிமலாக தான், நம்பர் டெசிமலாக சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே, நீங்கள் அதை இல்லை நான் இன்டிஜராக மேங்கோ டிபியில் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டூ இட் சம்திங் லைக் திஸ், நம்பர் இன்ட்டு நம்பர் லாங்கு. ஓகே, ஆனால் இதே நீங்கள் நோட் ஜேஎஸ் டிரைவரை வச்சு கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேங்கோ டிபி, தென் யூ ஹாவ் டு டூ நியூ லாங்கு அப்படி போகணும். ஏன்னா பை த எண்டு அட் த எண்ட் ஆஃப் இட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயின் டு சேவ் இன் மேங்கோ டிபி. அது வந்து ஜாவாலேருந்து அச்சீவ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ இட் டிஃப்ரெண்ட்லி, அதோட டிரைவர் பொறுத்து. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ரிட்டன், இதே நோட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு டூ இட் லைக் திஸ், லாங் அச்சீவ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ நியூ ஆஃப் லாங்குன்னு போடுவாங்க. லாங்குன்னு போடணும், நியூ ஆஃப் லாங்குன்னு போடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மேங்கோ டிபி. ஓகேவா? மேங்கோ டிபியில் இதான் டேட்டா டைப்ஸ் இருக்கு. நீங்கள் டிரைவர்லேருந்து அச்சீவ் பண்ணும்போது அந்தந்த டிரைவருக்கும் இட் வில் வேரி. அந்த ஏபிஐ போய் பார்த்தீங்கன்னா இந்த லாங்கை எப்படி சேவ் பண்ணணும்னு யூ ஹேவ் டு சீ த்ரூ. ஓகேவா? அடுத்தது வாட் ஐ பிளான்னா இன்சர்ட் தான் பிளான் பண்ணேன். இன்னொன்று பார்த்தது வந்து ப்ரொஜெக்ஷன், அது ஸ்டார்ட் பண்ணுவோம்ல உங்களுக்கு. வரலையா? அவரு என்னாச்சு? அவரு உட்காந்துருக்காரு அங்கேயாவது. 8:20 வந்துடுறேன்னு சொன்னாரு. அடுத்தது ப்ரொஜெக்ஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளதான் இதை பண்ணி வச்சிருந்தேன். ஷோ கலெக்ஷன் ஏதோ இருக்கு, டிபி டாட் மூவிஸ் டாட் ஃபைண்ட் போட்டீங்கன்னா யூ வில் சி த என்டையர் டேட்டா. நிறைய டேட்டா இருக்கு. ஓகேவா? இந்த டேட்டால மேபி ஐ வில் புட் 50 ஸோ தட் யூ சி டேட்டா. இல்லை நிறையா இருக்கு மூவிஸில். ஓகேவா? இதுதான் என்னோட மூவிஸ் இது. இட் ஹேஸ் ஸோ மச். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு சி ஓன்லி சர்டன் பார்ட்ஸ், எல்லாமே எனக்கு தெரியவேன், நான் ஏன் தேவையில்லாமல் எல்லாத்தையும் அனுப்புகிறேன். ஐ வாண்ட் டு சி ஓன்லி அ பர்டிகுலர் பிட் ஆஃப் இட்னா என்ன செய்யலாம்? நீங்கள் இந்த ஃபைனில் கமா போட்டுட்டு யூ கேன் ஆஸ்க் ஃபார் தட் டேட்டா ஓன்லி. எனக்கு இப்போ வந்து நேமும் ஜானர்ஸ் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஆஸ்க் ஃபார் தட் name of one name venu adan true or false maybe Jonas name and Jonas mattum varudha ipa adha true or false maybe true or false 10 0 na vaana ஆனால் இந்த ஐடி மட்டும் வரும் பை டிஃபால்ட்டு,
நீங்கள் தராட்டியும் வரும். ஓகேவா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கமா ஐடி ஆஃப் ஜீரோன்னு போகணும். அது வேண்டாம்னா இது நான் எழுதியிருக்கேன், இங்கே இங்கே தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். இன்சர்ட் கமாண்ட் இல்லை ஃபைன் கமாண்டில் வரும். இந்த ஃபைன்குள்ளே போய் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? இதே ஒரு இதுலேருந்து உங்க அரே ஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜார்னர்ஸ்லேருந்து எனக்கு ஐ வாண்ட் டு சி ஓன்லி ஜார்னர்ஸ் வித் விச் ஹேஸ் ட்ராமா. இந்த அரே செலெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா, அதுலேயே ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆ ஜார்னர்ஸ் வேணும்னா அப்போ என்ன எழுதலாம், ஜார்னர்ஸ் ட்ராமான்னு போடலாம். இப்போ ட்ராமா இருக்கிற ஜானர்ஸாக வரும் உங்களுக்கு, புரியுதா? இதுலேயே நீங்கள் இப்படி போட்டீங்கன்னா இட் மீன்ஸ் ஒன்லி ட்ராமா, இந்த அறையில் ட்ராமா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதாவது இருந்ததுன்னா வரும், புரியுதா? இதுவும் இங்கே எழுதியிருக்கேனா, ஓகேவா? இதுல அது டிராமான்னு தந்திருந்தேன். எப்படி தந்திருந்தேன்னா இப்படி தந்திருந்தேன், பார்த்தீங்கன்னா அதோட எப்படி தந்திருந்தேன்னா இதோட கிவன் இட் லைக் திஸ் இப்படி போட்டேன்னா அந்த அரேல டிராமா இருந்தா இட் வில் டிஸ்பிளே வருது. ஆமா, மூணு வேல்யூ வரும், அந்த இருக்கிற வேல்யூ காட்டும். இதான் எம்பெடட் டாக்குமெண்ட் அரே. இது ஜானஸ்குள்ள இட் இஸ் அரே, ஜானஸ்குள்ள டாக்குமெண்டாவும் தரலாம், எம்பெடட் டாக்குமெண்டாவும் தரலாம், ஆர் யூ கேன் கிவ் இட் அஸ் அ அரே, புரியுதா? இதுல பார்த்து என்ன மூவி டேட்டா நான் ஒண்ணுமே பண்ணலன்னா கூட இட் வில் ஷோ. இல்ல இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டாக்குமெண்ட், எம்பெடட் டாக்குமெண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்கூல்ல. இதே ஜானஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரே. ஒன்று டாக்குமெண்ட் எம்பெட் பண்ணலாம், இல்லை அரேவும் போடலாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த அரே செலெக்ஷன் தான் இப்படி பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணுமா இது இவ்வளோ வேல்யூலாம் இருக்கும், லென்த்து தான் அரேவோட லென்த் அப்படியா? முத்து முத்து அந்த ரத்னா வந்தாரா வரலையா? சரி சரியா, இந்த ஜானர்ஸ்ல டிராமா மட்டும் இருந்தா அப்படின்னா டிராமா மட்டும் தான் இருக்கணும் அந்த அரை, அப்பதான் காட்டும். இல்ல இப்படி கொடுத்தீங்கன்னா டிராமா அந்த அறையில இருந்தா போதும். யூ கிவ் மீ ஆல் த மூவிஸ் வேர் த டிராமா இஸ் பிரசன்ட் இன் தட் அரை. ஸோ அரையவும் தரலாம், எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ், அதான் இந்த டேட்டா டைப்ஸ்ல போட்டிருப்பேன். யூ கேன் சேவ் எய்தர் அரே ஆர் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டைம் ஸ்டாம்ப் ஐஎஸ்ஓ டேட் எது வேணால் சேவ் பண்ணலாம் இன் மேங்கோ டிபியில். ஓகேவா? இன்னொன்று நான் பண்ணணும்னு நினச்சது, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஜேசான் இருக்கு, ஓகேவா? இதுமாரி ஒரு ஜேசான் இருக்கு, இட் ஹாஸ் ஸோ மச் டேட்டா. ஆ இந்த ஜேசானை இப்போ நான் இம்போர்ட் பண்ணும் என்னோட மேங்கோ டிபிக்கு. அதுக்கு வந்து we have a command called for example நான் கலெக்ஷன் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டேன் ஜேஸ், அதுக்கு அப்புறம் வந்து அதே கலெக்ஷன் ஜேஸ்ல போட முடியுமா? எது ஜி கலெக்ஷன் வந்து நீங்க வந்து ஏற்கனவே டிஃபைன் பண்ணிருப்பீங்களா? பேங்க் ஒரு டம்ப் சொல்றீங்களா? நான் என் கலெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணனும்னாவா இல்ல? என் கலெக்ஷன் யூஸ் பண்றது டம்ப், அது லாஸ்ட்ல பாப்போம்.
ஓகேவா? என் கலெக்ஷனை டம்ப் ஆக்கி கொடுத்துருவேன், நீங்கள் இம்போர்ட் பண்ணால் அப்படியே வந்துடும் எல்லாமே. அதில் என்ன வேணால் பண்ணலாம்ல நீங்கள், யூ கேன் டூ எனி திங். இப்போ வந்து ஒரு ஜேசான் இருக்கு, அதுலேருந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ டேட்டா பேஸ். ஓகே, இதில் வந்து ஆ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கு. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் ஏ அரே ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? இதை இம்போர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு டூ மேங்கோ இம்போர்ட்டு கமாண்ட் இருக்கு, அண்ட் யூ சே தட் ஐ வாண்ட் டு டூ திஸ் டிவி ஷோஸ் டாட் ஜேசான். இதோ இங்கே இருக்கு, இதுவும் அந்த இது உள்ள இருக்கு, ஜேசான் இதுதான். ஆ, இதுவும் நான் அந்த கிட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கேன், ஸோ தட் யூ கேன் டேக் இட் ஓவர். இதுலேருந்து என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறீங்க? டிவி ஷோஸ் ஒன்னு டேட்டா பேஸ் இதான் நேம். என்ன கலெக்ஷன், இது எந்த கலெக்ஷனுக்குள்ள போட போறீங்க? ஆ, சி வந்து கலெக்ஷன். டைப் ஆஃப் ஜேசான் அரே. அடுத்தது வாட், அது இந்த டேட்டா பேஸ் முன்னாடியே இருந்தால் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நவ் இட் ஹாஸ் கிரியேட்டட் த டேட்டா பேஸ் ஃபார் அஸ். டிவி ஷோஸ்னு டிவி டாக் ஷோஸ் இந்த ட்ராப்னு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த டேட்டா பேஸ் இந்த டேட்டா பேஸ் முன்னாடியே இருந்ததுன்னா ஐம் ஆசியம் ட்ராப் பண்ணிவிட்டு இதை புதுசாக கிரியேட் பண்ணு. ஓகே, ஜேசன் அரே இஸ் அ ஃபார்மேட்டு. இப்போ வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட் பி சீன் தட் ஷோ டிபிஸ் போட்டிங்கன்னா டிவின்னு வந்துச்சா? ஓகே, சுவிட்ச்டு டிபி டிவி ஷோ கலெக்ஷன் போட்டீங்கன்னா ஷோஸ். டிபி டாட் ஷோஸ் டாட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இது இப்போ வந்துச்சு எல்லாமே, இட் ஹாஸ் அரவுண்ட். இதில் கவுண்ட் போட்டீங்கன்னா யூ வில் சீ தட் ஆல்சோ. டூ ஃபார்ட்டி கிட்ட இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் ஓகே. இது வந்து நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அந்த இன்சர்ட் கமாண்ட்ஸ்க்குள்ள இன்சர்ட் கமாண்ட்ஸா. இதோ இதில் இருக்கு. ஓகேவா? ஹலோ ஜி, லேட் ஆயிடுச்சா? ஓகேயா? தெரியுதா ஜி உங்களுக்கு? இது ஒன்றும் இல்லை, ஒரு என்கிட்ட ஒரு ஜேசான் இருக்கு. ஓகேவா? அதை வந்து ஐ வாண்ட் டு இம்போர்ட் இன்சைட் மை மேங்கோ டேட்டா பேஸ். அந்த ஜேசான்லேருந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ டேட்டா பேஸ் அண்ட் ஏ கலெக்ஷன் அவுட் ஆஃப் திஸ் ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரே ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இதுலேருந்து நாங்கள் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணோன்னா என்ன செய்யணும்னா, வி ஹாவ் அ கமாண்ட் ஃபார் தட். இப்படி தந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு சி வேர் த ஜேசன் இஸ் லொக்கேட்டட். அப்புறம் அதுலேருந்து என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க? டிவின்னு ஒரு டேட்டா பேஸு, அதில் ஷோஸ்னு ஒரு கலெக்ஷன். இந்த டேட்டா அப்டே கலெக்ஷனில் ஐ எம் கோயிங் டு கிரியேட். இந்த ஜேசன்லேருந்து பேசிக்கலி ஐ எம் கிரியேட்டிங் அ கலெக்ஷன், ஷோஸ்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேசன் அரே, திஸ் இஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேசன் அரே. ஓகே, அப்புறம் ட்ராப்னு தரேன். இது முன்னாடியே இருந்ததுன்னா கலெக்ஷனை ட்ராப் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன்.
இப்ப இது என்டர் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் ஜி அந்த டாட் ஸ்லாஷ் json நேம் ஆமா ஃபைல் நேம் ஆமா ஆமா இப்ப கிரியேட் ஆயிருக்கு பாத் வந்து எப்படி கொடுக்கறீங்க இப்ப வந்து ஒரே ஃபோல்டர்ல இருந்துனா இப்ப சி டேட்டாக்குள்ளே இருந்துனா இது பாருங்க இது வந்து வேற ஏதாவது பாத்துறதுனா நம்ம பாத்து போட்டு அந்த பாத் இல்ல இல்ல டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருங்க சி குள்ள எங்க இருக்கோ அதை கொடுத்துருங்க என்னோட டிவி ஷோஸ் டாட் ஜேசன் இங்கேயே தான் இருக்கு ஒரே ஃபோல்டர்ல தான் இருக்கு இந்த ரீநேம் போட்டிங்கன்னா ஓபன் வெளில இருந்து போட்டோ சொல்றீங்களா இதுக்குள்ள டிவி ஷோஸ் இருக்கு கரெக்டா புரியுதா இதுல இருந்து இம்போர்ட் பண்ணி நான் என்ன சொல்றேன் யூ கிரியேட் அ டேட்டாபேஸ் அண்ட் கன இந்த டேட்டாபேஸ் குள்ள இந்த கலெக்ஷனை கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன் ஓகே டிராப் ஆயிடும் இல்லையா ப்ரோ ஆ டிராப் ஆயிட்டு இது கிரியேட் ஆயிடும் புரியுதா சோ இப்போ வந்து ஜேசான்ல இருந்து தான் எடுக்க முடியும் கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு கலெக்ஷன்னா இட் இஸ் ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தானே கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தானே நம்மளால கலெக்ஷன் வி கேன் கிரியேட் கரெக்டா இது முன்னாடியே போட்டிருக்கேன் இது இன்சர்ட்ல இருக்கு ஐ வில் காப்பி இட் மேபி ஒன் ஒரு டைம் இது எல்லா கமாண்டும் இருக்கு இந்த கிட்ல ஓகே பாத்துக்கலாம்ல அடுத்தது வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியது இது அப்புறம் நேத்திட்டுல சொல்லிட்டு இருந்தேன் சும்மா ஒரு ஹாபிஸ் ஒன்னு கிரியேட் பண்றேன் ஜி என் டிபில வந்து ஹாபிஸ் வித் இன்சர்ட் மெனு இது ஓகேவா மூணு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன் ஐடி யூனிக்ல ஆ ஐடி நானே கிரியேட் பண்றேன் ஜி இப்ப ஹாபிஸ் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு ஓகேவா கிரியேட் ஆயிட்டு ஓகேவா இப்ப 3P நான் கிரியேட் பண்றேன் வரவே இல்லை ஜி வர ஓகேவா அந்த ஆர்டர் ஃபால்ஸ் வந்துச்சு சரியா இந்த ஆர்டர் ஃபால்ஸ் விட்டுருங்க இப்போ இப்படி பண்ணோம்னா யோகா ஒன் ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும் கரெக்டாக இப்போ யோகா ஒன் வந்து பாஸ் ஆகும் இதுஜி மத்த எல்லாம் ஃபெயில் ஆகும் ஃபெயில் ஆயிருமே ப்ரோ குக்கிங் ஐடி முன்னாடியே இருக்குல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐடியா
ஏன்னா ஐடி ஷுட் பி யூனிக் இன் மேங்கோ டிபி. கரெக்டா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஆகுமா இல்ல அதுவுமே ஃபெயில் ஆகுமா? நீங்க சொல்லுங்க என்ன ஆகும். எல்லாமே ஃபெயில் ஆகும். இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்கள பாருங்க, யோகா ஒன்று இது ஃபெயில் ஆகும், குக்கிங் மட்டும் ஃபெயில் ஆகும், ஹைக்கிங் ஒன்று வந்து நான் வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன்னா ஃபெயில் ஆகுது ஓகேவா? ஃபெயில் ஏதோ எரர் த்ரோ பண்ணுது. ஆனால் இந்த இப்போ போய் டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகா ஒன்று ஆட் ஆயிட்டு, யோகா ஒன்று ஆட் ஆயிட்டு, ஆனா குக்கிங் ஹைக்கிங் ஒன்னே காணோம். அதான் கே சொல்லுங்க. குக்கிங் வந்து ஃபெயில் ஆனதுனால அது மேல இருக்கிறது வரல, புரியுதா? வந்து நம்ம வந்து குக்கிங் முன்னாடி வந்து ஹைக்கிங் ஒன்று போட்டுருந்தோம். ஆ வந்திருக்கும். இதான் டிஃபால்ட் பிஹேவியர், இதுதான் ஆர்டர்ட் பை டிஃபால்ட் ட்ரூ மேங்கோ டிபியில். அதாவது நீங்கள் அட்டாமிசிட்டி யோசிச்சேன்னு வச்சிங்களா, அது டாக்குமெண்ட் லெவல் தான். ஒன்று ஃபெயில் ஆனால் அந்த டாக்குமெண்ட் ஃபெயில் ஆகும், அவ்வளோதான். ஓகே, அட்டாமிசிட்டி யோசிச்சேன்னா அந்த டாக்குமெண்ட் லெவலில் ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் நாட் டூ எனி திங் வித் த டாக்குமெண்ட். அதுதான் அட்டாமிசிட்டி. இது வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் யூ ஆர் டூயிங். ஒரு டாக்குமெண்ட் அந்த மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸில் பல்க் ஆப்ரேஷன் மாரி இது. ஸோ அந்த ஃபெயிலியர் வரைக்கும் இட் வில் டூ இன்சர்ட் பண்ணும், ஆனால் அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணாது. இதுதான் டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ இட் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வாட் இட் டஸ்னா பை டிஃபால்ட் ஆர்டர்ட் இஸ் ட்ரூ, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? பை டிஃபால்ட் ஆர்டர்ட் வந்து ட்ரூ. அதனால இப்போ யோகாவே ஃபெயில் ஆகும், இன்னும் யோகா ஒன்று இருக்கு. ஓகேவா? பை டிஃபால்ட்டே ஃபெயில் ஆகும். இதே நீங்கள் ஆர்டர் ஃபால்ஸ் ஆக்குனேன்னு வச்சுக்கோங்கள, யூ ஆர் சேயிங் தட் வென் எவர் எது ஒர்க் ஆகுதோ அதை அதை பண்ணு. இஃப் யூ டூ லைக் திஸ் ஹைக்கின் வில் ஆல்சோ கம். இது என்ன சும்மா யோகா டூன் மாத்திரங்கன்னா ஃபெயில் ஆகும். ஓகேவா? இப்போ யோகா டூவும் இருக்கும், ஹைக்கின் ஒன்றும் இருக்கும். ஸோ ஐ எம் எக்ஸ்பிளிசிட்லி சேயிங் தட் டோன்ட் ஃபாலோ தட் ஆர்டர்ட், யூ மேக் இட் அஸ் ஃபால்ஸ் ஸோ தட் ஃபெயிலியர் ஆனாலும் பண்ண முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணேன். ஹவ் ஆல்சோ இட் ஃபெயில்ஸ். இப்போ இன்சர்டட் டூன் வருது பாருங்க. ஹலோ, மெசேஜ் இப்போ பண்ணீங்கன்னா யூ வில் சீ தட் ஹைக்கின் ஒன் இன்ஸ் ஆல்சோ இன்சர்டட், புரியுதா? ஏன்னா ஐ எம் எக்ஸ்பிளி சேயிங் யூ டோன்ட் ஃபாலோ த ஆர்டர், யூ மேக் இட் அஸ் ஃபால்ஸ். இதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக இருக்கு. ஓகேவா? பல்க் ரைட் எரர். இதோ சொல்லுது இல்ல டூப்ளிகேட் கீ எரர் எலக்ஷன் டிவி டாட் ஹாபிஸ் டூப்ளிகேட் கீ குக்கிங் ஓகேவா? ஐட் எரர் அட் ஒன் ஐட்டம் பல்க் ஆப்ரேஷன்.
இன்னொன்று அடுத்தது வந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம்திங் கால் ரைட் கர்சன் ரைட் கன்சர்ன் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்கள் ஜேர்னல்னு ஒன்று இருக்கும் ஓகேவா, அதாவது நீங்கள் ரைட் பண்ணோன்னே மேங்கோ டிபிட் தந்துடுறீங்க யூ ரைட் சம்திங்னு, அது வந்து என்ன பண்ணும், ஒரு அக்னாலஜ்மெண்ட் தரும் ஓகே. ஆனால் அது பண்ணோன்னே பண்ணிடாது, வாட் இட் வில் டூனா சம்டைம்ஸ் இட் வில் டேக் எ லிட்டில் டிலே. நீங்கள் அது பண்ணிவிட்டு டப்புன்னு ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டேட்டா பேஸு, அப்போ திருப்பியும் அது ஏதோ பண்ணுறீங்க ஷட் டவுன் ஆயிடுச்சு, திருப்பியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரைட் பண்ணது இருக்குமான்னு தெரியாது. தட் மே பி அ மோஸ்ட்லி இட் வில் ரைட் இன்ஸ்டன்ட்லி, பட் அது ஒரு லெவல் அது அக்னாலஜ்மெண்ட் தந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரைட் பண்ணும் ஓகே. அதுக்கு வந்து தே மெயின்டைன் சம்திங் கால் ஜேர்னல், ஜேர்னல்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஜேர்னல் வந்து ட்ரூன்னு போட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா அதை ஜேர்னலில் சேவ் பண்ணிடும். Whenever you give a command, it will save it in the journal. Even if it shut downs and restarts, it will read from the journal and write it. Okay, and the one extra bit of security, you, so that you don't lose your data. Migration script, people are not going to use journal. Migration... For example, if you have a system, you have a release code, you have a database level, changes. If you have a journal, it will better to put journal ena neenga there is cases right. So idha in the command vandu it may take a little bit of delay number theriyadha ana local ah namma run pandrom namma server ange vechirukom maybe your server is very far that time you may see a sudden delay in getting a command but it is always journal potena extra bit of security alladha okay. ஜேர்னலில் இந்த டபிள்யூன்னு ஒன்று இருக்குல்ல இது அக்னாலஜ்மெண்ட், இது டபிள்யூனா ஜீரோன்னு போட்டிங்கன்னா இட் வில் நாட் அட்லோன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் அடித்தா ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது நம்மளுக்கு, ரைட் ஆப்ரேஷன் எதாவது பண்ணுறீங்கன்னா வரும் இங்கே அக்னாலஜ் ட்ரூன்னு வருதா, ரைட் பண்ணால் ரைட் பண்ணாலே ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரணும். இல்லை எனக்கு தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் தந்துட்டு வெளில வந்துடுனா செம்ம ஃபாஸ்ட்டில் நடக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது ஆச்சா இல்லையான்னு புரியுதா. ஸோ இன் தட் கேஸ் ஐ டோன்ட் கேர் அபவுட் வெதர் இட் காட் சேவ்ட் இன் டேட்டாபேஸ், என் ஜஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்டு வந்துரு. அந்த கேஸில் இந்த டபிள்யூ யூஸ் பண்ணலாம் நீங்கள், அக்னாலஜ்மெண்ட் வேணாம் எனக்கு, டபிள்யூ ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் நீட் அக்னாலஜ்மெண்ட். அதேமாரி ஜேனா ஜேர்னல் ட்ரூவா ஃபால்ஸா. அப்புறம் இது ரைட் டைம் அவுட் 200 மில்லி செகண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், இது 200 மில்லி செகண்ட்ஸில் இதுதான் என்னோட ரைட் டைம், இது நடக்கலைன்னா வெளில வந்துரு. யூ கேன் கிவ் அ டைம் அவுட் ஃபார் தட். இப்போ பார்க்க முடியாதுன்னு நம்ம ஒன்று கொடுத்தாலும், ஏன்னா அல்லோ ஃபாஸ்ட்டில் நடக்குது, ஒன்று பார்த்தாலும் ஒன்று கொடுத்தாலும் வராது, யூ வில் நாட் கெட் இட் ஃபெயில் பிகாஸ் வி ஆர் ரன்னிங் லோக்கலி. அப்போ ஃபெயில் ஆகிடும், டைம் அவுட் ஆகிடும். இது எல்லாமே ஜி மோஸ்டா நீங்க தரையில எப்ப வருதுன்னு யாருக்கும் தெரியாது, ஏசிங்கனஸ் ஆபரேஷன் மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கரெக்டா தரையுங்க எப்ப வரும்னு தெரியாது ஓகே. பட் இது அப்புறம் நான் நிறைய டாஸ்க் பண்ணோம், ஐ டோன்ட் வாண்ட் இட் டு எக்ஸீட் 200 மில்லி செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், தட் டைம் இட் இஸ் பெட்டர் டு புட் டபிள்யூ டைம் அவுட். ஐ டோன்ட் கேர் வெதர் இட் கேம் அவுட் ஆர் நாட், ஜஸ்ட் க்ளோஸ் இட். நீ ஒரு கமாண்ட் தான் தரீங்க மேங்கோ டிபி சர்வருக்கு ஓகே, இஃப் இட் டஸ் நாட் கம் பேக் யூ சே ஐ ஃபினிஷ், க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைம் அவுட்னா எல்லாத்துலேயும் க்ளோஸ் பண்ணுவோம்ல, நீங்கள் ஹெச்டிடிபி சர்வீஸ்லேயும் வி க்ளோஸ் இந்த பர்டிகுலர் டைம் அவுட் அதேமாரி தான் இருக்கும். மேபி வந்து சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக ஏன்னா எவ்வளோ நேரம் யூஆர் மேக்கிங் த யூசர் டு வெயிட்ல ஓகே. இதை வந்து இப்போ பண்ணோன்னா சும்மா இது ஏதோ நான் இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அக்னாலஜ்மெண்ட் ட்ரூன்னு வருது
இன்சர்ட் ஐடியும் வருது. ஓகே, இதே W0 போட்டிங்கன்னா அது அக்னாலஜ்மெண்ட் தராது, ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு வெளில வந்துடும். புரியுதா? அக்னாலஜ்மெண்ட்டே தராது. பட் திஸ் மே ஹாவ் பீன் இன் இன்சர்ட்டட் டிபி டாட் பர்சன்ஸ் தானே, போய் பாருங்களேன். போட்டீங்கன்னா ரெண்டு வேல்யூ இருக்கு, ஆனா அக்னாலஜ்மெண்ட் ஃபால்ஸ் தான் வந்தது ரெண்டாவதுக்கு. சோ யூ ஆர் எக்ஸ்பிளிசிட்லி சேயிங் ஐ டோன்ட் நீட் அக்னாலஜ்மெண்ட். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் இன்சர்ட் கமெண்ட்ஸ், ஜஸ்ட் ஆர்டர்டு ரைட் கன்சர்ன். ஓகேவா? அடுத்தது வீல் மூவ் டு ஃபைன் கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நிறையா இருக்கும். ஸோ நீ ஆப்ரேட் இதுதான் பார்த்துட்டோம் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் ப்ரொஜெக்ஷன். ஒரு ஒரு எம்பெடட் டாக்குமெண்ட் டிஃபைன் பண்ணணும்னா இப்படி ஃபைண்ட் பண்ணணும், அதான் பார்த்தோம்ல. டிஸ்கிரிப்ஷன் டாட் ஹீரோ அப்படி போகணும், டாட் வந்து டபுள் கோட்ஸில் இருக்கணும், அப்போ தான் யூ கேன் ரிட்ரைவ். ஓகே, ஹீரோக்குள்ள அது ஹீரோ வந்து ஒரு எம்பெடட் டாக்குமெண்ட், டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள ஒரு எம்பெடட் டாக்குமெண்ட்ல ஹீரோ இருக்கு. ஹீரோல எஸ்எஸ் இருந்தா மட்டும் கொடு. இது வந்து அரே அரேல குவரி பண்ணனும்னா சேனல் ஸ்டார் சேனல்ஸ் சன் போட்டினா இந்த அரேல சன் மட்டும் இருக்கணும், வேற எதுவும் இருக்க கூடாது. ஓகேவா? அடுத்தது வந்து வில் மூவ் ஃபார் லாஜிக்கல். இதுல ரேட்டிங்ஸ் மூவிஸ் தான் இருக்கு. இது நிறைய இந்த மூவி டாட் ஜேசன் ஒன்று இருக்கும், எப்படின்னு தெரியல எனக்கு. இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் மேலே ரெஃபரன்ஸ் போட்டிருப்பேன், இதை யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் இது எக்ஸிக்யூட் ஆகும் எல்லான்னு. ஓகேவா? அந்த மூவிஸ்க்கு ஒரு டேட்டாபேஸ் போட்டிருக்கேன்னா மூவி ஜேசன் இல்லையா? அது data type box office இதோ கிரியேட் பண்ணனும் நினைக்கிறேன். இல்லையா? அதுல பாக்ஸ் ஆஃபீஸ் மூவிஸா? பாக்ஸ் ஆஃபீஸ் டாட் ஜேசன் அந்த கமெண்ட் போட்டுருந்துச்சு மூவிஸ் என்கிட்ட இருக்கு முன்னாடியே. ஓகேவா? மூவிஸ் எப்படி எடுக்கிறது ஐயோ வச்சிருந்து நினைக்கிறேன்.
ஹேவ் ஸோ மச் டேட்டா ஹியர், மூவிஸ் பற்றி எல்லாமே இருக்கு. இப்போ லாஜிக்கல் போனோம்னா ஃபஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டரு, ஃபஸ்ட்டு இஃப் யூ டூ ஆர் ஆப்ரேஷன் ஓகேவா, இதில் வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா ரேட்டிங்ஸ் டாட் ஆவரேஜ் வந்து லெஸ் தென் ஃபைவ் இருக்கணும், ரேட்டிங்ஸ் டாட் ஆவரேஜ் கிரேட்டர் தென் 9.3, ரெண்டும் தான் வேணும் எனக்கு. இந்த ரேட்டிங்ஸ் டாட் ஆவரேஜ்னு இருக்கு பாருங்களேன், இதில் இருக்கா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு எப்படி ஆர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னா என்ன, ஒரு ஆருக்கு வந்து ஒரு லிஸ்ட் தரணும், லிஸ்ட் ஆஃப் டூ ஃபில்டர்ஸ், ஒரு ஃபில்டர் இது, ஒரு ஃபில்டர் வந்து இது ஓகேவா. இப்போ நம்ம எழுதணும்னா டிபி டாட் மூவிஸா ஃபைண்ட், எப்பயுமே டாக்குமெண்ட் போடணும் ஓகே, ஃபில்டர் பண்ணாலே நீங்கள். அப்புறம் யூ ஆர் புட்டிங் ஆர் ஃபில்டர் ஆர், அப்புறம் அதுக்குள்ளே யூ ஆர் கிவன் டூ லிஸ்ட் ஓகேவா, இதில் ரேட்டிங்ஸ் டாட் ஆவரேஜ், ரேட்டிங்ஸ் டாட் ஆவரேஜ்னு போடணும், ஏன்னா அது எம்பெடட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ரேட்டிங் டாட் ஆவரேஜ் வந்து எம்பெடட். ஸோ நீங்கள் வந்து ரேட்டிங் தான் அது டாட் ஆவரேஜ் லெஸ் தென் ஃபைவா, இது இன்னொரு ஆப்ரேஷன் எல்டின்னு ஓகேவா, டாலர் எல்டி ஃபைவ் ஏன் புரியுதா உங்களுக்கு, ஆறில் லெஸ் தென் ஃபைவ். அதேமாரி யூ ஹேவ் டு க்ளோஸ் திஸ் அண்ட் யூ கேன் ஆல் ஈவன் காப்பி திஸ் இது வந்து கிரேட்டர் தென் ஃபைவ், கிரேட்டர் தென் 9.3. ஸோ இப்படி தான் தரணும், ஆருக்குள்ள அண்டு போட்டாலும் இதே மாதிரி தான், இதே சின்டாக்ஸ் தான், இட் ஷுட் பி அ லிஸ்ட். இதுல நீ மூணு தரலாம் நாலு தரலாம், இட் வில் டூ ஆர் ஃபார் எவ்ரி திங். இதுல பிரிட்டின் போடுங்க ஸோ தட் யூ சீ சம்திங். இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டிங் டாட் ஆவரேஜ் 9.4 அப்படி தான் வரும், 4.4 less than 5 புரியுதா உங்களுக்கு, இட் வில் பி எய்தர் திஸ் ஆர் தட், ரெண்டுக்கு இடையில ரிட்டர்ன் வராது. அந்த இடையில இருக்கிற வேணும்னா யூ ஹேவ் டு யூஸ் நார், நார் கொடுத்தா எது வேணாலும் வருமா, எதுவும் வராது, அது நடுவில் இருக்குதுல்ல அது வரும், அது மட்டும் வரும் ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஆப்போசிட் ஆஃப் ஆர் தட்ஸ் இட். நடுவில் இருக்கிறது வரும், புரியுதா உங்களுக்கு, யூஆர் கிவன் எக்ஸ்க்ளூசிவ். அடுத்தது அண்ட் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், ஐ வாண்ட் ரேட்டிங்ஸ் நாட் ஆவரேஜ் கிரேட்டர் தென் 9.3 அண்ட் ஜானர்ஸ் ட்ராமா, ரெண்டுமே வேணும் எனக்கு ஒரே டாக்குமெண்ட்ல, புரியுதா? புரியுதுல உங்களுக்கு,
ஆர் மாரி தான், அதே சிண்டாக்ஸ் தான். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ எம் கிவிங் அந்த இந்த கண்டிஷன் பதிலாக இது கொடுத்தேன்னா ஒன்றுமே வராது. எப்படி ரெண்டுமே இருக்க முடியும்? இருக்க முடியாது ஒரே டாக்குமெண்ட்ல. ஸோ இட் இஸ் லைக் கொடுத்தீங்கன்னா ஜானஸ் டிராமா அண்ட் ஆவரேஜ் வரும். ஓகேவா? ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி மோர் தென் 9.3, 9.4. அப்புறம் அந்த ஜானஸ்ல டிராமா இருக்கணும், அதான் நான் சொல்லியிருக்கேன். ஜானஸ்ல டிராமா இருக்கும் எல்லாத்துலேயும். புரியுதா? ஜானஸ் டாட் டிராமா அப்படி தெரியல, ஜானஸ் டிராமா தான் கொடுத்துருக்கேன். ஜானஸ் டிராமா இட் இஸ் அரே. ஆக்சுவலா அந்த அரேல டிராமா இருந்தா எடுத்துட்டு வந்து தந்துடும். இல்ல ஜி, ஜானஸ் வந்து எம்பர்ட் கிடையாது. ஜானஸ் போய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஜானஸ் இஸ் ஜஸ்ட் அரே. ஓகேவா? அரேவா இருந்தா ஜஸ்ட் டிராமான்னு தந்தா போதும். இது எம்பர்டா இருந்தா அப்ப நீங்க வந்து டாட் வச்சு தரணும். புரியுதா? இது இப்படி போட்டாலும் அது அண்டே யூஸ் பண்ணாம போட்டாலும் இதே தான் வரும். அண்டே யூஸ் பண்ணாம டைரக்டா ஃபில்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் த சேம் திங். புரியுதா? இந்த கண்டிஷன் ரேட்டிங்ஸ் ஆவரேஜ். ஏன்னா ஏன்னா பை டிஃபால்ட் மேங்கோ டிபி அண்டு தான் பண்ணுது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அண்டு தராட்டியும் அண்டு தான் பண்ணுது. அது ரெண்டு கண்டிஷனையும் வச்சு. That's what I mentioned here. Both are same, actually. Greater than and Jonas Drama are same. Jonas Drama போட்டு இப்படி போட்டா என்ன, அது பை டிஃபால்ட் அண்டு தான். ஓகே, இந்த கேஸில் ஆனால் நம்ம ரெண்டையும் கிளப் பண்ண முடியாது இல்லை. இந்த கேஸில் யூஸ் ஆகும்னு போட்டிருக்கேன். ட்ராமா ஜானர்னா ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது சேர்ந்து. போட்டு பாருங்களேன், போட்டு பாருங்க. போட்டீங்கன்னா எப்படி ஒரே கண்டிஷன்ல போடுவீங்க ரெண்டையும்? தேவைப்படும். ஹலோ, எஸ், ஆ சொல்லுங்க. ஆ ஆ ஓகே. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஃப்ளாட் போயிட்டீங்களா? இங்கே முத்துக்குமார்னு யாராவது இருக்காரா? நம்பர் வேணால் தரேண்ணா. ஆ வெங்கடேஸ்வரா சூப்பர் மார்க்கெட் எங்கே வேலைசேரியில் இருக்கீங்களா? அதுக்கிட்ட ஒரு பில்டிங் பெருசாக நிற்கிது இல்லை ஜி, அந்த பில்டிங் தான். ஆ ஆ ஆமாம், அதே தான், அதான் என் ஃப்ளாட். கேஜிஎஸ் பிரைம் ரோஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க ஜி, எலக்ட்ரிசிட்டி தான் வந்துச்சு. அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள, இன்டர்னல் பாதி பேர் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமார்னு அங்கே கேளுங்களேன் இன்ஜினியரை.
இன்ஜினியர் இருப்பாங்க, இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் நம்பர் வேணா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். முத்துக்குமார்னு ஒருத்தர் இருப்பார் இன்ஜினியரு, அந்த இன்ஜி. சரிடி, ஓகே. ஒரே ஒரு செகண்ட், தெரியாது. இது ஒலிம்பியா டெக், பூட்ஸ் அந்த இது ஃபாரின்ல அந்த செப்பல் இந்தியா புல்ஸா இல்ல ஒலிம்பியா டெக் பார்க்கோட பேர் மாத்திட்டே இருக்காங்க. சோ இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஜானஸ் வந்து ட்ராமாவும் வரும், ஹாரர் வருது, அதே மாதிரி இல்லாதது ட்ராமாவும் மட்டுமும் வரும். ஏன்னா லாஸ்ட் தான் எடுத்துக்கும், தனித்தனியா பண்ணுவோம். அதை போட்டா
சரி சரி ஓகே ஓகே ஆ சரி சரி ஆ பேசுங்க. இதே மாதிரியே போட்டா என்ன வரும்? இதே மாதிரி நீங்க போட்டுருக்கீங்க பாத்தீங்களா, இதே மாதிரி போட்டா என்ன வரும்? எப்படி போட்டா சொல்றீங்கன்னா நார்மலா ஜி இப்படி போட்டீங்கன்னா இப்படியும் போடலாம், ரெண்டுமே இருக்கிறது வரும். அப்படி போட்டா என்ன வரும்? இப்படியும் போட்டாலும் போடலாம், நார்மலா அண்டு தான் பண்ணுது. எல்லாமே வரல. தெரியுதா டிராமா? ஸோ அதுக்கு தான் அண்டு ரெண்டுமே இருக்கணும் அந்த கேஸில், யூ கேன் யூஸ் அண்டு. புரியுதா? இல்லை ஜி, ப்ரொஜெக்ஷன் அது மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா ஜானஸ் மட்டும் தானே தருது. பேசணும்ல, ஜான டேட்டா ஜானஸ் மட்டும் வேணும், அப்போ யூ கேன் யூஸ் ப்ரொஜெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜானஸ் மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு. Drama, horror, even it is given something where horror is not present. அது வந்து பழையது வந்து ரெண்டுமே இருக்கிறது மட்டும்தான் வந்தது. டிராமா ஹாரர் ரெண்டுமே இருக்கிறது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தாலே வந்து இப்படி போட்டா வருதுன்னு நினைக்கிறேன். ஆரே தேவையில்லையா? ட்வெண்ட்டி த்ரீ தான் வருது. ஸோ இட் இஸ் கரெக்டாக தான் வருது. மட்டும்தான் வருது பாத்தீங்கன்னா. இல்ல இல்ல, நான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் காட்ட தான் போட்டுட்டு இருந்தேன். அண்டு போட்டாதான் உங்களுக்கு எல்லாமே. இதுல எப்படி வருதுன்னா ஹாரர் மட்டும் வருது. இப்படி போட்டீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் மட்டும்தான் வருது. அண்டு போட்டாதான் யூ ஆர் கெட்டிங் ப்ராப்பர்லி ரெண்டுமே, ஜானஸும் ஹாரர் ரெண்டுமே இருக்கிறதா வருது. ஹாரர் மட்டும் வருது, ரெண்டாவது கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபையா இருக்கும். பாருங்க, எல்லாம் ஹாரர் தான் வந்திருக்கும். டிராமா இருக்கோ இல்லையோ ரெண்டாவது கண்டிஷன் தான் எடுத்துக்குது. ஸோ இந்த கேஸில் அண்டு யூ கேன் யூஸ் ஃபார் திஸ் டேட்டா. அண்டு போட்டீங்கன்னா என்ன எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பாருங்க. அது வேற இருக்கும், அது வந்து வேற. அது வந்து ரெண்டையும் இப்படி போட்டோம், அண்டு இல்லாம போட்டிருந்தோம். அடுத்தது வந்து நாட் ஆபரேட்டர் ஜி. இப்ப ரன் டைம் வந்து ஐ வாண்ட் ரன் டைம் நாட் ஈக்குவல் டு 16 வச்சுக்கோங்க. ரன் டைம்
நாட் ஈக்குவல் டு 60 அப்படின்னு வச்சுக்கோங்களா, இப்படி போடலாம். ரன் டைம் வந்து என்னோட இது ரன் டைம் வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 60 வச்சுக்கோங்க. எல்லா டேட்டாவும் வருது ஓகேவா. இதில் ரன் டைம் மட்டும் போகணும்னா இங்கே கம்மா ரன் டைம் ஐடி வந்து வேலிட் ஐடி ப்ராப்பர்ட்டி ஐடி ரன் டைம் ஒன்று இல்லையா அது. மட்டும் பார்த்து சொல்றேன் நல்ல இது பார்த்துட்டு வில் சி அதர் ஆபரேட்டர்ஸ்
கிளாஸ் நான் கிளம்புவேன் ஜி. முடிஞ்சிருச்சு. இன்னொரு கிளாஸ் போறீங்களா? என்ன கிளாஸ்? ஜெர்மன் போறீங்களா? இப்போ வருது பாருங்க, ஈக்குவல் டு ஹெச்ன்னா வருது, நாட் ஈக்குவல் டு போட்டா இப்பயும் வருது. வருதா? ஏதோ ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாட் ஈக்குவல் டு 60, என்ஏ 60. ஓகேவா? இதே இப்படியும் போடலாம், நாட் ஈக்குவல் டு 60 இப்படியும் போடலாம். வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் கம்மி பண்ணி போட்டீங்கன்னா இப்பயும் வருது. புரியுதா? ஏன் அது ஏதோ ப்ராக்கெட் விட்டேன்னு நினைக்கிறேன். ஜெர்மன் நம்பர்